ஏய் மதுரவேல் உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க எவனா ஒருத்தர கொட்டிட்டு வந்து யார் வீட்ல அனுமதி இல்லாம தண்ணி அடிக்கறியா இவர் எவனா ஒருத்தர் இல்ல இவர்தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மதுர என்ன சொல்ற ஆமா மிஸ்டர் மாயகண்ணன் உங்களோட சொத்துக்கள் எல்லாம் அவர்கிட்ட பல கோடி ரூபாய்க்கு வித்துட்டேன் ஏய் மதுர யார் முன்னால நின்னு பேசிட்டு நினைச்சு பேசுடா யா சொத்து எல்லாம் என் கையெழுத்துலாம் எப்படி வைக்க முடியும் பிரியா கேட்ட போதெல்லாம் கையெழுத்து போட்டியே அது எங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டோம் எல்லா சொத்துக்களையும் எங்க பேர்ல எழுதிக்கிட்டோம் ஏய் மதுர இது துரோகம் எது துரோகம் ஊர் மக்களின் சொத்துக்களை நீ ஏமாத்தினாயே அது துரோகம் ஊர் மக்களோட சொத்தை நீ ஏமாத்தின உன்னா நாங்க ஏமாத்துறோம் வல்லவனுக்கு வல்லவன் உண்டுங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு மிஸ்டர் மாயகண்ணன் இனிமே உனக்கு சொந்தமானதெல்லாம் நீ போட்டுக்கிற ட்ரெஸ் உன் காலில் இருக்கிற ஷூ உன் கையில் இருக்கிற வாட்சு உன் உடம்புல இருக்கிற உயிர் ஒழுங்கா ஓடி போய் பொழைச்சிக்க இனிமே வந்தா அந்த தாதா உன் தலை எடுத்துருவாரு கத்து கொடுத்த மாட்டே வித்தை கட்டுறீங்களா அரவைத்து சோத்துக்கு வழி இல்லாம அழுத உன்னை கூட்டிட்டு வந்து அடையாளம் சேர்த்தேன் அஞ்சுக்கும் பத்துக்கும் வழி இல்லாம புளிய மரத்தடியில லாரி மறைச்சிட்டு இருந்தவளை கூட்டிட்டு வந்து என் கிளப்ல அரப்பாவாடை கட்டி ஆட வச்சேன் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு லட்ச லட்சமா சம்பாரிச்சிய இன்னைக்கு எனக்கே துரோகம் பண்ணுறீங்களா நன்றி கேட்ட நாயிடா என் வீரத்தை பத்தி இந்த ஊருக்கு வேணா தெரியாத போகலாம் உங்களுக்கு கூட தெரியாது எப்படிடா என்ன எதுக்கு துணிஞ்சீங்க இதெல்லாம் அந்த தாதா கொடுத்த துணிச்சல் தான் தாதா போனா தாதா முடிவெட்ட காசு இல்லாம மொழ மசுரம் வளர்த்துட்டு இருக்கான் இவனா தாதா பம்பாயில வெட்லெட் ஏரியால அலிவாசம் போட்டுக்கிட்டு நின்று புலி போட்டு நிறுத்தினா இவன் தாதா ஆயிடுவானா மூஞ்ச பாரு மூஞ்ச சாக்கடை நினைச்சு எடுத்த மாதிரி நீ இந்த ஊருக்கு தான் தாதா நான் இந்த மும்பை சிட்டிக்கே தாதா நான் நெட்டி முடிச்சனா பம்பாய் சிட்டியே அப்படி அலறும் அந்த அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான்டா பம்பாய்க்கு பொழப்ப தேடி போன இடத்துல ஒருத்தகிட்ட பீடி கேட்டேன் அவன் கொடுக்கல அதுக்கோசரம் அவன் அங்கேயே போட்டு தள்ளன பெரிய தாதாவாயிட்டேன் எனக்கு உன்ன மாதிரி நானும் குறுக்கு வழியா சம்பாதிச்சாடா நீ பெரிய ஆளா இருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு தெரியாத மந்திரிக்கே கிடையாது பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் எனக்கு அடிமை நான் பெரிய சினிமா புரொடியூசரா இருக்கிறேன் இப்ப எல்லா படத்துக்கும் நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உயிரோட உயிரோட தப்பிச்சு ஓடிறேன் மிஸ்டர் மாயக்கண்ணன் தாதா ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுப்பாரு ஒழுங்கு மரியாதையா உயிரை வச்சுட்டு பொழைச்சு ஓடிடுங்க நீ எல்லாம் பாருடி எனக்கு அட்வைஸ் பண்ற எல்லாம் என் நேரண்டி எத்தனையோ பேருக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறீங்களா இருக்கட்டும் ஆனா ஒண்ணு நன்றி மறு நன்றி காட்டுறவங்களுக்கு நான் நாய் நன்றி மறப்பவர்களுக்கு நான் பேய் சிங்கம் தூங்கிட்டு இருக்கும் போது சீண்டி பார்த்துட்டீங்க அது கண் வெளிச்சா தெரியும் கருமகன் யாருக்கு வரும்னு